வணக்கம். முதல் முதலாக பல நாடுகளில் எடுக்கப்பட்ட பிரம்மாண்டமான ஒரு பாடல், அப்படி ஒரு பாடலை பற்றி பார்க்க போகிறோம். சொன்ன உடனே பல பேருக்கு ஞாபகம் வரும், என்ன படம் என்ன பாட்டு அப்படின்னா, சிவந்தமன் படத்தில் கவியரசர் கண்ணதாசன் எழுதி மெல்லிசிமன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைச்ச பாட்டு, டி எம் சவுந்தரராஜன் பி சுசீலா பாடின பாட்டு. இந்த படம் ஸ்ரீசர் இயக்கத்தில் உருவான படம். ஒரு ராஜா ராணியிடம் முன்னாடி எப்படி பாட்டு எடுப்பாங்கன்னா, பொதுவாக எப்படிப்பட்ட இடமா இருந்தாலும் செட்டு போட்டுருவாங்க, கடலுக்கு கூட செட்டு போட்டு சினிமாவில் எடுத்துருவாங்க. ஆனால் அப்படி இல்லாமல் ஒரு பிரம்மாண்டமான படத்தை உருவாக்கணும்னு ஸ்ரீதர் முயற்சி பண்ணுறாரு. அதுலேயும் ஸ்ரீதரை பொறுத்த வரைக்கும் பல புதுமைகள் செய்யக்கூடியவர். அப்படிப்பட்ட ஸ்ரீதர் தான் ஒரு பாட்டுக்கு முதல் முதலாக வெளிநாட்டுக்கு, அது ஒரு நாட்டில் எடுக்கலை, நான்கு நாடுகளில் இருக்கிறார். எப்படின்னா ரோம், இத்தாலி, சுவிட்சர்லாந்து, ஃப்ரான்ஸ், இப்படி நாலு நாட்டில் போய் எடுக்கிறாரு. இந்த நாலு நாட்டில் எடுத்ததுனால நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கேட்டாலும் அந்த பாட்டு பிரம்மாண்டமாக இருக்கும். காரணம் என்னன்னா, மெல்லிசிமன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் முழுக்க முழுக்க மேற்கத்திய பாணியில் ஒரு பேட்டர்னில் போட்டிருக்க மாட்டார், அடிக்கடி பேட்டர்ன் மாறும். இந்த பேட்டர்ன் மாறுறதே நமக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அதே மாதிரி அவர் வெளிநாட்டில் எடுக்கப்பட்ட பாட்டாக இருந்தால் கூட கவியரசர் கண்ணதாசன் ஒரு சொல்லு கூட ஆங்கிலம் கலக்காமல் முழுக்க முழுக்க தமிழில் ரொம்ப அழகாக பண்ணியிருப்பார். காட்சி அமைப்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பிரம்மாண்டம் இன்னைக்கு கொடுக்க முடியுமா அப்படின்னு நம்ம நினச்சி பார்த்தா கூட முடியாது, அந்த அளவுக்கு பிரம்மாண்டத்தை கொடுத்துருப்பாங்க. அப்படி ஒரு பாட்டு, ஒரு ராஜா ராணியிடம் வெக நாளாக ஆசை கொண்டான் அப்படிங்கிற பாட்டு. இந்த பாட்டை டிஎம்எஸும் பி சுசீலாவும் ரொம்ப அழகாக பாடியிருப்பாங்க. இந்த பாட்டுக்கு எவ்வளவு முயற்சி எடுத்திருப்பாங்க அந்த காலத்தில், 1969 வெளிவந்த படம். அதுக்கு முன்னாடி பாட்டு எடுத்தாங்களா, இந்த படத்தை பார்த்துட்டு தான், அந்த ஒரு பாட்டுக்கு ஸ்ரீதர் போட்டதை பார்த்துட்டு தான் உலகம் சுற்றும் வாலிபன் படத்தை எக்ஸ்போ 70 போய் மக்கள் தலங்கம் எம்ஜிஆர் எடுத்தார், அது படத்தை எடுத்தார். இந்த ஒரு பாட்டுக்கு மெனக்கெடுறது சாதாரண விஷயமா அப்படின்னா, இந்த காலகட்டத்தில் மெனக்கெட்டுறலாம், எல்லாமே இருக்குது. ஆனால் அந்த காலகட்டத்தில் எப்படின்னா, நாலு நாட்டுக்கு தனித்தனியாக விசா வாங்கணும், அரசாங்கம் முதல்ல பர்மிஷன் கொடுக்கணும், நம்ம அரசாங்கம் பர்மிஷன் கொடுக்கணும், அந்நிய செலாவணிக்கான பணத்தை கொடுக்கணும், இதெல்லாம் சேர்ந்து அவங்க பட்ஜெட்டுக்கு கட்டுப்படி ஆகணும். அதுக்காக என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட பேரை தவிர வேறு யாரும் அதுக்குள்ளே போயிருக்க மாட்டாங்க. குறிப்பாக பின்னாடி போய் ஒரு 25 பேர் டான்ஸ் ஆடுறது மாதிரி எந்த மாதிரி இது விஷயம் இருக்காது. காட்சிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நடிகர்கள் சிவாஜி கணேசனும் காஞ்சனாவும் மட்டும்தான் வந்திருப்பாங்க. அதே மாதிரி ஒரு பனிச்சருக்கு விளையாடக்கூடிய ரெண்டு வீரர்கள், இவங்களை தவிர காட்சிக்குள்ளே வேறு யாரும் வந்தால் வரமாட்டாங்க. வந்தால் அந்த லொக்கேஷனில் யதார்த்தமாக எடுத்த காட்சியாக தான் இருக்கும். அந்த மாதிரி தான் அந்த பாட்டை எடுத்திருப்பாங்க. ஏன்னா அந்த காலகட்டங்களில் இப்போ போய் படத்தை எடுக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், நாலு நாடுகளுக்கும் தனித்தனியாக விசா வாங்கறேன்னு சொன்னேன் இல்லையா. ஆனால் ஒவ்வொரு இடத்துக்கும் போகிறப்ப என்ன சிக்கல் வரும் அப்படின்னா, அந்த தட்பவெப்பநிலை சரியாக இருக்கணும். இப்போ குறிப்பாக இது ஒரு வெயிலுக்கு நேரத்தில் எடுக்கணும் அப்படின்னு போட்டால் ஒரு வாரம் வெயில் வரலாம், எப்படி எடுப்பீங்க நீங்கள், எடுக்க முடியாது. அப்போ திடீர்னு பனிப்பொழிவு சரியாக இருக்கிற நேரத்தில் போகணுட்டு போவாங்க, மாட்டிக்கிட்டால் எக்கச்சக்கமாக பனிப்பொழிவு இல்லைன்னா ரொம்ப வந்து ட்ரை ஆகிரும். இப்போ அந்த நேரத்தில் போய் எடுத்தால் அந்த படத்துக்கே வேஸ்ட்டாக போயிடும். அப்போ அந்த அளவுக்கு நாலு நாடுகள்லையும் தனித்தனியாக போய் எடுத்து தனித்தனியாக மேட்ச் பண்ணி இதை பண்ணுறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. இப்போ இன்றைக்கி ஒரு பாட்டை ரெக்கார்ட் பண்ணி எடுத்துகிட்டு போன பாட்டு தான் அது, அங்கே போய் காட்சி எடுத்துக்கிட்டு அப்புறம் துண்டு துண்டாக கொண்டு வந்து பாட்டு சேர்க்கலை, முதல் முதலாக டியூன் பண்ணி பாட்டை எழுதி ரெக்கார்ட் பண்ணி அதுக்கு பிறகு எடுத்துகிட்டு போகிறாங்க. இப்போ இந்த காலகட்டத்தில் ஒன்றும் இல்லை, நீங்கள் எடுத்துகிட்டு போனால் இப்போ எப்படி எடுத்துகிட்டு போகலாம்னா, அப்படியே ஏதோ ஒரு சும்மா ஒரு வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் சென்ட் பண்ணி பாட்டை எடுத்துகிட்டு போயிடலாம், இல்லை வீட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி போகலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால் அந்த காலத்தில் எப்படின்னா மொத்த பாட்டை ரெக்கார்ட் பண்ணி நாகரான்னு ஒன்று எடுத்துகிட்டு போவாங்க. இந்த நாகரா சரியாக அந்த நேரத்தில் போய் பாடணும், நாகர பாடல்னால சிக்கல், ஏன்னா மொத்தமாக அவ்வளோ பேருடைய உழைப்பு போயிடும். இவ்வளவெல்லாம் பரிச்சாத்த முயற்சியை பண்ணித்தான் ஸ்ரீதர் இந்த பாட்டை எடுத்திருப்பார். இந்த பாட்டுக்குள்ளே பண்ணியிருக்க விஷயங்கள் இருக்குல்ல, அதாவது ஒரு ராகத்துக்குள்ளே பண்ணியிருக்க மாட்டாங்க, ஒரு சில பேர் ஒரு ராகம்ன்றாங்க, ராக மாளிகா கணக்கில் தான் பண்ணியிருப்பார் மெல்லிசைமன்னர் எம் எஸ் விஸ்வநாதன். அதே மாதிரி பிரத்யேகமாக வெளிநாட்டு இசைக்கருவிகளை சும்மா பீபின் பிச்சு பண்ணியிருப்பார். ஒவ்வொன்றும் நீங்கள் ஸ்ட்ரிங்ஸ் ஒரு பக்கம் வந்தால் அக்காடியன் ஒரு பக்கம் வரும். அப்படியே பார்த்தீங்கன்னா பல நாட்டு கிட்டார்கள் உள்ள வந்துக்கிட்டே இருக்கும், இப்படி வித்தியாசமாக பண்ணியிருப்பார். சரி, மேக்கப்புக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த பனிப்பொழிவுலலாம் இந்த மேக்கப் செட் ஆகாது. அதனால் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, நடிகர் சிவாஜி கணேசன் விக்கு இல்லாமல் அவருடைய சொந்த முடியோடு நடிச்சிருப்பார்.
இன்னொன்று மேக்கப் போடாமல் அந்தந்த இடத்துக்கு ஏற்றது மாதிரி கொஞ்சம் தேங்காய் எண்ணெயை தடவிக்கிட்டு, ஏன்னா லேசாக கிளார் அடிக்கும் தேங்காய் எண்ணெய், அந்த மாதிரி தான் அவங்களுக்கான மேக்கப்பை பயன்படுத்தியிருப்பாங்க. காஸ்டியூம் அது மாதிரி ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த பாட்டு ஆரம்பி எடுத்த உடனே நமக்கு ஒரு அந்த வெளிநாட்டுக்கு போகிற காதலர்கள் போகிற கொண்டாட்ட மனநிலையை கொண்டு வந்தார் மெல்லிசை எம் எஸ் விஸ்வநாதன். என்னன்னா, ஒரு காதலன் வந்து ஆரம்பத்திலே சொல்லிடுவார், அவன் வேண்டும் என் வேண்டும் என்றான், அவள் நாளை நாளை என்றால் இதில் நீயின்றி தாராமல் தீராதென்றான் அப்படின்னு தான் இந்த பாட்டை ஆரம்பிக்கும். அதுக்குள்ள இடையில வார்த்தைகள் ரொம்ப அழகாக பண்ணியிருப்பார் கவியரசர் கண்ணதாசன். அதில் வந்து செந்நிறத்து பூச்சரமோ அப்படின்னு ஒரு வார்த்தை வர, இந்தம்மா மன்னர் என்ன மாநிலமோ பேசும் மந்திரங்கள் யாரிடமோ அப்படிங்கையில் இவர் அடுத்து சொல்லுவார், ஆசையுள்ள மேனியிலும் ஒரு பக்கம் அச்சமுள்ள மாநிலமோ அப்படிங்கையில் இவங்க நாடு விட்டு நாடு வந்தால் பெண்மை நாணமின்றி போய்விடுமோ. இப்போ இவன் தொடப்பாரா வேண்டாங்கிறா, வேண்டாங்கிற இடத்துல சும்மா சொல்ல முடியாது. நான் வெளிநாட்டுக்கு வந்தால் ஏன் நாட்டுடைய தன்மையை மாற்றிட்டேன்னு நினைக்கிறியா, எந்த நாட்டுக்கு வந்தாலும் நான் இந்திய பொண்ணு தான் அப்படிங்கிறத அந்த காலத்தில் சொல்லியிருப்பார் கவியரசர் கண்ணதாசன். அதுக்கடுத்து ஒரு இடம் பார்த்தீங்கன்னா, ஓடம் பொன் ஓடம் பேட்டனை மாற்றிடுவாங்க. மாற்றி ஒரு ஓடம்னா இது வந்து ஒரு பெடல் போட்டு பண்ணியிருப்பாங்க. இது லாங் ஷாட்டில் தான் அதிகபட்சமாக காட்டியிருப்பார் ஸ்ரீதர். லாங் ஷாட்டில் காட்டுறப்ப உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃப்ரேமுக்குள்ளே ஒரு ஃப்ரேம் ரெண்டு பேரும் பாடுவாங்க. ஏன் அப்போ வந்து ஃப்ரேமுக்குள்ளே ஃப்ரேம் வச்சார் ஸ்ரீதர் அப்படின்னா, தெரியாமல் எல்லாம் வைக்கலை. அந்த காலத்தில் லிப் மூமெண்ட்டுங்கிறது, அதாவது உதட அசைவுங்கிறது ரொம்ப முக்கியமானது, என்ன பாடுறாங்கன்னு தெரியணும். அதுக்காக என்ன பண்ணாங்கன்னா, பெடல் போட்டில் அவங்க லாங் ஷாட்டில் வந்தால் கூட க்ளோஸ்அப்பில் ரெண்டு பேரையும் காட்டி ரெண்டு பேரும் பாடுறது மாதிரி ரொம்ப அழகாக பண்ணியிருப்பார் ஸ்ரீதர். ஓடம் பொன்னோடம் இது உன்னோடும் என்னோடும் ஓடும், ஓடட்டும் ஓடம் என்ன இனி உன் வாழ்வும் என்னோடும் ஓடும். வார்த்தைக்குள்ள வந்து பெரிய ஜாலம் பண்ணியிருப்பாரு கவியரசர் கண்ணதாசன். விருந்தும் மருந்தும் கண்ணல்லவா, இருந்தும் மறைத்தேன் நான் பெண்ணல்லவா, இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா என்னால் முடியாது அப்படின்னு ஒரு இன்பத்தோடு மறுக்கிறதும், இல்லை இல்லை நான் விடமாட்டேன் அப்படின்னு ஒரு ஆண் வந்து இழுக்கிறதும், இப்படி தான் அந்த பாட்டை கொண்டு போயிருப்பாரு கவியரசர் கண்ணதாசன். அதுக்கடுத்து இந்த பனிச்சருக்கு விளையாட்டு ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாங்க. அந்த கண்குள்ளா காட்சியாக இருக்குது பனிச்சருக்கு விளையாட்டு. இன்றைக்கி நீங்கள் எதில் வேணாலும் பார்த்துடலாம். ஆனால் 69 காலகட்டத்தில் சாதாரண ஒரு கிராமத்துக்காரனுக்கு ஒரு சுவிட்சர்லாந்தில் போயிட்டு ஒரு பனிச்சருக்கு விளையாட்டை காட்டினது அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமான விஷயம். அதுக்குள்ளே ஒரு வரி போட்டிருப்பார், அந்த இடமே டியூனே வித்தியாசமாக இருக்கு. தந்தர ரந்தம் தந்தர ரந்தம் தந்தர ரந்தம் தந்தர ரந்தம் தந்தர ரந்தர 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 ரம் எளிய மேகம் துள்ளி எழுந்து அள்ளி வழங்கும் வெள்ளை பூவில் புதுவிதமான சடுகுடு விளையாட்டு. இவர் வெள்ளிய மேகம் துள்ளி எழுந்து அள்ளி வழங்கும் வெள்ளை பூவில் விதவிதமான சடுகுடு விளையாட்டு. இதில் என்ன நம்ம கவனிக்க வேண்டியிருக்குன்னா, அந்த காலத்தில் 4 போய் உட்கார்ந்து டியூன் பண்ணல மெல்லிசி மாதிரி எமசோசனால். சுவிட்சர்லாந்தில் போகிறேன் அங்கே இதுக்கு டியூன் பண்ணுவேன், இல்லை நான் வந்துட்டு இத்தாலிக்கு போகிறேன் அங்கே டியூன் பண்ணுவேன்ட்டு போகலை. அவர் அந்த கம்பெனி ஸ்டுடியோவில் எங்கே வைக்கியோ அங்கே போய் டியூன் பண்ணியிருப்பார். கவியரசர் கண்ணதாசன் இந்த நாடுகள்லாம் போய் பார்த்துட்டு எழுதினாரா, இல்லை அந்த காலத்தில் அப்படி ஒரு வசதி இருந்துச்சா அப்படின்னா, தான் கேட்டதை வச்சு ஒவ்வொரு நாட்டுக்கான சூழலையும் எழுதியிருப்பார். வெள்ளிய மேகம் துள்ளி எழுந்து அள்ளி வழங்கும் வெள்ளைப்பூவில் விதவிதமான செடிகொடு விளையாட்டு, இது காதலின் ஒரு ரகமோ இங்கு காதலர் அறிமுகமோ அப்படின்னு இருப்பார். இந்த பூமெத்தை பனியிட்ட பஞ்சமெத்தையோ, இந்த பூமிக்கு வந்து நிற்கும் பட்டுச்சட்டையோ, சித்திரம் போல் ஒரு முத்திரை இட்டானோ, இங்கே சேர்றதுக்கு சந்த அழகாக இருக்கும் சேர்ந்து கழித்திட கட்டளை இட்டானோ, இந்த தேவதையாடும் கூவின் கண்ணில் போடி பாடிட வைத்தானோ, இது காதலில் ஒரு ரகமோ இங்கு காதலர் அறிமுகமோ, கேட்க 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 நீங்கள் சொல்லா சொன்னால் கூட அவ்வளோ அழகாக பண்ணியிருப்பார் கவியரசர் கண்ணதாஸ். இதுக்குள்ள கவிதை தொடர் வர பண்ணியிருப்பார் கவியரசர் கண்ணதாசன். ஆக்மலை சிகரத்தில் அழகிய ரைன் நதி ஓரத்தில் மாலை பொழுதின் சாரத்தில் மயங்கி திரிவோம் பறவைகள் போல அப்படின்னு இது டிஎம்எஸ் பண்ணியிருப்பார் கவியரசர். இது நடிகரம் சிவாஜி கணேசன் பண்ணலை, டிஎம்எஸ் பண்ணது சிவாஜி கணேசன் குரல் மாதிரியே பண்ணியிருப்பார். இப்படி போய் இந்த பாட்டு ரொம்ப அழகாக முடியும். அவ்வளவு சிரமப்பட்டு எடுத்த ஸ்ரீதருக்கு இன்னொரு விஷயம் காத்திருந்துச்சு. என்னன்னா, அந்த சொல்லிக்குவாங்க, அந்த காலகட்டத்தில் ஸ்ரீதருடைய அம்மா இறந்ததாகவும், வேறு வழியே இல்லாமல் அம்மா இறப்புக்கு போக முடியாமல் அடக்கம் பண்ண பிறகு ஷூட்டெல்லாம் எடுத்துக்கிட்டு தான் ஸ்ரீதர் வந்தார் அப்படிங்கிற சோக செய்தி இதுக்குள்ளே உண்டு. நம்ம கேட்குற இவ்வளவு துள்ளலோட இன்றைக்கும் உற்சாகத்தோடு கேட்குற இந்த பாட்டுக்குள்ளே இவ்வளவு சிரமங்களோட எடுத்ததுனால தான் இந்த பாட்டை இன்றைக்கும் ரொம்ப அழகாக கேட்டுக்கிட்டு இருக்கோம். கேட்குறதுக்கு வித்தியாசமான பாட்டாக இருக்குது. அந்த வகையில் இன்றைக்கு வெளிநாட்டு மோகத்திற்கு வித்திட்ட பாடலான இந்த
ஒரு ராஜா ராணியிடம் வெகு நாளாக ஆசை கொண்டான். பாடலை பற்றி பேசி மகிழ்கிறேன். மீண்டும் வேறொரு தலைப்பில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.